ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. டேய் மாறன், என்ன பண்ணிட்டு இருக்க? மா, பார்த்தா தெரியலையா? டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா, ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா, நீ சும்மா இருந்தா தோட்டத்தை கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவ, கூட்டி போலான்னு வந்தேன். மா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேம்மா. சாரிம்மா, நிறைய வேலை இருக்கு எனக்கு. டேய், ஏன்டா இப்படி சொல்ற? ச்சே, இதுவே தாமரையா இருந்தா நான் சொல்றத எல்லாம் கேட்டிருப்பா, எனக்காக ஹெல்ப் பண்ணிருப்பா. எனக்கு தெரியும் அவ வீட்டுல என்ன வேலை செய்வான்னு. அவ இல்லாத நேரம் பார்த்து உடனே என்ன வேலை செய்ய சொல்றீங்களா? டேய், நீ இப்படி சொன்னாவது செய்வேன்னு நினைச்ச, அம்மாக்காக இத கூட செய்ய மாட்டியாடா? அம்மா, நான் டிவி பாக்கணுமா? எனக்கு நீ ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமா, சொல்றத கேளுங்க, போங்க நீங்க. நீ அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவல்ல, ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா தோட்டத்தை கிளீன் பண்ணி முடிக்கலாம், ப்ளீஸ் டா. சரி சரி, ரொம்ப சென்டிமெண்டா வர பேசிட்டீங்க. சரி, ஹெல்ப் பண்றமா உங்களுக்காக. அதனால ஐயோ, சா, நம்மாவை ஏமாத்தவே முடியலையே, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கணுமே. சரி, வேற என்ன பண்றது, அம்மா தானே, ஹெல்ப் பண்ணுவோம். ஏப்பா, இடுப்புலாம் வலிக்குதே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுவோம். பா, எப்படிதான் இந்த அம்மாலாம் வீட்டுல வேலை செய்யறாங்களோ தெரியலப்பா, ரொம்ப பாவமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, செஞ்சுதானே ஆகணும். எப்படியோ இந்த பையன் காடனை பெருக்க ஒத்துக்கிட்டான், இவனை வச்சு எப்படியாவது கடகடனை இந்த இடத்த கிளீன் பண்ணிடணும். அவன் என்ன பண்றான்? அவன் பெருக்கிறான் பெருக்கிறான், நம்ம பெருக்கும். எவ்வளவு குப்படா எப்பா, ஐயோ வரவே மாட்டேங்குது குப்பெல்லாம். அப்பா, எப்படியோ முடிச்சிட்டலடா மாறன், இடுப்புலாம் வலிக்குதுடா அம்மாக்கு, டயர்டா இருக்குடா. மா, எனக்கும் செம்மையா வலிக்குதுமா, கையெல்லாம் ஒரே வேர்த்து போதுமா. என் குழந்தை எனக்காக இன்னைக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கு, இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா பிரியாணி செஞ்சு தரேன், வா நம்ம உள்ள போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். எப்பா, பரவாயில்ல, இவ்ளோ கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணதுக்கு அம்மா பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க, ஜாலி.